ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. வெள்ளி கொம்பனை விநாயகனை உள்ளத்தில் வைத்து கை கும்பிடுவோம். அள்ளக்குறையாத செல்வங்களை இந்த பிள்ளையார் பெட்டியில் கண்டெடுப்போம், இந்த பிள்ளையார் பெட்டியில் கண்டெடுப்போம். என்ன பார்க்குறீங்க? அழகான பிள்ளையார் பால விநாயகர் ஊஞ்சல் ஆடிட்டுருக்காரு. உங்களோட நான் என்ன பேசணுங்கிறத அவர் ஏற்கனவே எழுதி இந்த பொட்டிக்குள்ளே போட்டாச்சு. இப்போ நாம் இந்த பெட்டியை திறந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வேலைக்கும் ஒரு ஒரு சமயத்துக்கும் ஒரு ஒரு பேப்பரை எடுக்க போகிறோம். அதில் என்ன எழுதியிருக்குங்கிறத பார்த்து உங்களோட அதை பற்றி பேசலாம். முதல்ல என்ன பேசலாம்? மஞ்சள் பிள்ளையார் அப்படின்னு இதில் வந்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணினாலும் நாம் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி அதை வச்சு பூஜை பண்ணிட்டு தான் மற்ற வேலைகளை பார்ப்போம் இல்லையா? ஏன் மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கிறோம்? சாணியில் பிடிக்கிறான், சில சமயம் வந்து களிமண்ணில் பிடிக்கலாம். முக்கியமாக மஞ்சளில் ஏன் பண்ணுறோன்னா, மங்களகரமான எல்லா விஷயங்களுக்கும் மஞ்சள் பிள்ளையார் ரொம்ப அவசியம். ஏன் மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கிறோங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது. முன்னொரு காலத்தில் பார்வதி கைலாசத்தில் அவள் ஸ்நானம் பண்ணுறதுக்காக போகிறதுக்கு முன்னால் அவளுடைய அந்தரங்க தோழிகள் நிறைய மஞ்சளை அரைச்சி அதை ஒரு உருண்டையாக உருட்டி ஒரு தட்டில் வச்சுருந்தாளாம். இது ஒன்றும் புதிய வழக்கம் இல்லை நம்ம மக்களுக்கு. முந்தியெல்லாம் கிராமங்களில் குளிக்க போகும்பொழுது ஒரு பசு மஞ்சள் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த படித்துறையிலேயே நல்லா இழைச்சி அவங்க பூசிக்கிட்டு கைகாலெல்லாம் பூசிக்கிட்டு மங்களகரமாக குளிப்பாங்க. சில சமயம் அவங்க பொடி எடுத்துகிட்டு போனாங்கன்னா அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துட்டு குளிப்பாங்க. இது ஒரு அழகான வழக்கம். நாம் ஏன் மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிறோம்? எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணினாலும் நாம் அந்த மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அதுக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு நைவேத்தியம் செஞ்சு தீபாராதனை காட்டிட்டு மற்ற பூஜைகளை தொடர்றோம். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அதாவது எந்த ஒரு காரியமும் விக்னம் இல்லாமல் தடையில்லாமல் நடக்கிறதுக்கு அதிபதி யாருன்னு கேட்டால் வி நாயக்கர். வி நாயக்கர் அப்படின்னா நாயக்கர்னா தலைவர், வி நாயக்கர்னா அவருக்கு மேலே ஒரு தலைவரே கிடையாது, இவர் தான் தலைவர்களுக்கெல்லாம் தலைவருங்கிறதுக்காக தான் அவருக்கு பேரே விநாயகர். சரி, அவருக்கும் இந்த மஞ்சள் பிள்ளையாருக்கும் என்ன சம்பந்தம் தோணுமே உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். முன்னொரு காலத்தில் கைலாசத்தில் பார்வதி ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னால் அவருடைய அந்தரங்க தோழிகள் மஞ்சளை அரைச்சி அதை நல்லா அழகாக உருட்டி ஒரு தட்டில் வச்சுருந்தாங்களாம். இதை சொல்கிற பொழுது அந்த காலத்து வழக்கம் ஒன்றையும் சொல்லணும். நம்ம ஊரில் கிராமங்களில் மக்கள் எல்லா மக்களுமே எல்லா பெண்களுமே குளிக்க போகிறதுக்கு முன்னால் மஞ்சள் எடுத்துகிட்டு போவாங்க. படித்துறையில் அதை அப்படியே உரசி அந்த மஞ்சளை பூசிப்பாங்க. மஞ்சள் பொடி எடுத்துகிட்டு போனால் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு தான் அவங்க ஸ்நானம் பண்ணுவாங்க. அது ஒரு அழகான வழக்கம். மஞ்சளுங்கிறது கிருமி நாசினிங்கிறத இன்றைக்கி வெளிநாட்டில் சொல்கிற பொழுது நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் உண்மையில் நம்ம மக்களுக்கு எப்போவோ தெரிஞ்சிருந்தது, மஞ்சள் இருந்தால் அங்கே நோயே வராது, எந்தவித சரும நோய் வராதுன்னுட்டு. சரி, பார்வதி என்ன பண்ணா, அந்த மஞ்சளை எடுத்து அழகாக உருட்டி இப்படி பிள்ளையார் மாதிரி ஒரு கூம்பு வடிவத்தில் அமைச்சா. அப்புறம் அதுக்கு அப்படின்னு தன்னுடைய உயிர் மூச்சை அந்த பிடிச்சு வச்ச மஞ்சள் கூம்பில் தன்னுடைய உயிர் மூச்சை அதுக்கு கொடுத்துட்டான். மஞ்சள் கூம்புக்கு பிராணன் வந்தது. அது ஒரு அழகான குழந்தையாச்சு. அதுதான் சக்திதரன், சக்தியுடைய பிள்ளை. ரொம்ப அழகான ஒரு குழந்தையாக உருவானதுனால அன்னைக்கு பார்வதி என்ன பண்ணினாலோ அதை இன்றைக்கும் நாம் எல்லா நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு முன்னால் செய்கிறோம். காரணம், எடுக்கிற காரியம் எல்லாமே தடையில்லாமல் அற்புதமாக நடக்கணும் அப்படின்னாக்க விநாயகனை கும்பிடணும். வி நாயக்கன் அப்படின்னு கேட்டால், நாயக்கன்னா தலைவன், வி நாயக்கன்னாக்க இவர் தலைவருக்கும் மேலான தலைவர், இவரை மீறி ஒரு தலைவர் இல்லைங்கிறதுக்காக தான் பிள்ளையாரை கும்பிட்டு வெள்ளையப்பனுக்கு போடு கும்பிடு, தொப்பையப்பனுக்கு போடு கும்பிடுன்னு பிள்ளைங்களுக்கு சொல்லித்தருவாங்களே, அந்த பிள்ளையாரை கும்பிட்டு
இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். மஞ்சள் பிள்ளையார், மங்களமான பிள்ளையார், அனைவருக்கும் கேட்ட வரங்களை அருளும் நல்ல பிள்ளையார். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன் தன்னை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. நம்ம என்ன பார்த்தோம்? மஞ்சள் பிள்ளையார் ஏன் பிடிக்கிறோம், அதுக்கு எதுக்கு பூஜை பண்ணுறோம், இதை முதல்ல யார் இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோம். சரி, அடுத்து பிள்ளையார் நமக்கு என்ன பேச சொல்ல போகிறாரு அதையும் பார்க்கலாம். ஆறு படை வீடுன்னு போட்டிருக்கு. இருங்க, அவசரப்படாதீங்க. விநாயகர் ஆறு படை வீடு. நமக்கு ஆறு படை வீடுன்னு உடனே நாம் என்ன நினைக்கிறோம்? முருகனுடைய ஆறு படை வீடு தானே நம்ம நினைக்கிறோம். இவர் என்ன போட்டிருக்கிறாரு? விநாயகர் ஆறு படை வீடு. விநாயகருக்கு ஆறு படை வீடு இருக்கா அப்படின்னு உங்களில் பலருக்கு தோணலாம். சில பேர் எனக்கு தெரியுமேன்னு சொல்லலாம். தெரியாதவங்களுக்காக சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன். ஆறு படை வீட்டில் முதல் படை வீடு விநாயகருக்கு எது தெரியுமா? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை ராஜகோபுரத்துக்கிட்ட ஒரு விநாயகர் இருக்கிறார், வினை தீர்த்த விநாயகர். அவருக்கு அதுதான் முதல் படை வீடு. அந்த முதல் படை வீட்டில் அழகாக அமர்ந்து அருள் புரிகிறார். ரெண்டாவது படை வீடு எங்கே தெரியுமா? திருமுது குன்றம். அப்படின்னா விருத்தாச்சலம். விருத்தாச்சலம் அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்தில் 18 அடி ஆழத்தில் ஒரு பிள்ளையார் இருக்கிறார். அவர் பேர் ஆழத்து பிள்ளையார். அதை வழக்கத்தில் நாம் ஆழத்து பிள்ளையார்ன்னு சொல்கிறோம். ஆழ் அகத்து பிள்ளையார், ஆழத்தின் உள்ளே இருப்பவர். அவர் என்ன பண்ணுறார்? அங்கே உட்காந்துட்டு அருள் புரியறார். அவரை தரிசனம் பண்ணிட்டு மேலே ஏறி வர்றதுக்கு 16 படிகள் இருக்குது. இந்த 16 படிகள் என்ன? நம்ம சொல்லுவோம் தெரியுமா, யாராச்சும் காலில் விழுந்தா 16 பெத்து பெருவாழ்வு வாழுன்னுட்டு, அந்த 16 செல்வங்கள் 16 பேறுகளை தரக்கூடிய விநாயகருக்கு இரண்டாம் படை வீடு திருமுது குன்றம் அப்படிங்கிற விருத்தாச்சலம். சரி, மூணாவது படை வீடு எது? திருக்கடையூர். திருக்கடையூரில் இருக்கிற விநாயகருக்கு பேர் கள்ளவாரண பிள்ளையார். கள்ள அப்படின்னாக்க ஏதோ விஷமம் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். வாரணம் அப்படின்னா யானை. பிள்ளையார். சரி, இவருக்கு ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னு கேட்டால், பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுத்தார்கள். தேவர்களுக்கு அமுதம் தன்வந்திரி கொண்டு கொடுத்த உடனே வாங்கியாச்சு. இவங்க யாரை முதல்ல துதிச்சிருக்கணும்? விநாயகர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் இவங்க அமுதத்தை சாப்பிட போன பொழுது இவர் சின்ன உருவம் எடுத்துகிட்டு போய் அந்த குடத்தை தூக்கின்னு வந்துட்டாராம். கள்ளத்தனமாக ஒரு வாரணம் எடுத்து கொண்டு வந்துவிட்டது. அப்போது அவர் அந்த குடத்தை வச்சுட்டு இருந்த பொழுது, ஐயோ என்னப்பா நம்ம எங்கேப்பா அமுதம் அப்படின்னு எல்லாரும் அலைய ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்புறம் ஒத்த சொன்னான், நான் சிவன்கிட்ட போய் கேட்டாராம். அவர் சொன்னார், விஷம் வந்தபோது எங்கிட்ட கொடுத்துட்டீங்க, நான் சாப்பிட்டுட்டு நீலகண்டன் ஆகிட்டேன். இது என் பிள்ளை வச்சுருக்கான், அவனை போய் கும்பிட்டுட்டு அப்புறமா அமுதத்தை வாங்கிக்கங்கன்னு சொன்ன உடனே இவங்க எல்லாருமா போய் அந்த கள்ள வாரண பிள்ளையாரை விழுந்து கும்பிட்டு, அப்பா அந்த அமுத கலசத்தை கொடுப்பா அப்படின்னு சொன்ன பொழுது மகிழ்ந்து போய் அவர் அந்த கலசத்தை கொடுத்த பொழுது அதிலிருந்து ஒரு துளி தெரித்து விழுந்தது தான் இன்று அமிர்த கடேஸ்வரர் அப்படிங்கிற லிங்கமாக அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக முதலது திருவண்ணாமலை பார்த்தோம், அடுத்தது விருத்தாச்சலம், அடுத்தது திருக்கடையூர். சரி, நாலாவது பிள்ளையார் படை வீடு எது அப்படின்னு கேட்டால், இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியுமா? அங்கையர் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே. ஆலவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரை, மதுரை க்ஷேத்திரத்தில் இருக்கிற சித்தி விநாயகர்.
ஆ, நாங்கள் மதுரையில் பார்த்துருக்கோங்க, அங்கே பெரிய முக்குறுணி விநாயகர் இருப்பார் அப்படின் தான் உங்களுக்கு சட்டுன்னு தோணும். இல்லை, சக்தி அங்கையர் கண்ணி சந்நிதி கேதீர் சூழும் வத்தனை மீகும் பொற்றாமரை கரை தன்னில் வளர் சித்தி விநாயகனே. பொற்றாமரை குளத்துக்கு எதிர்த்தாப்பில் ஒரு சின்ன விநாயகராக இருப்பார், அவர் தான் சித்தி விநாயகர். இவர் மிகவும் பழையவர். அதாவது இந்த முக்குறுணி பிள்ளையார் வந்து நாயக்கர் காலத்தில் அந்த மாரியம்மன் தெப்பக்குளத்தை தோண்டும் பொழுது கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த சித்தி விநாயகர் ஆதி முதலாக அங்கே தான் இருக்கிறார். மாணிக்க வாசகர் குதிரையை வாங்கிறதுக்காக போகிறதுக்கு முன்னால் இந்த விநாயகரை கும்பிட்டுட்டு தான் போனாராம். அவருக்கு பரமேஸ்வரனே வந்து குருவாக அமைஞ்சார் அப்படின்னு புராண வரலாறு சொல்லுகிறது. இந்த நாலு பேரும் நாலு படை வீடும் நாம் இப்போ பார்த்துட்டோம். அஞ்சாவது படை வீடு என்ன தெரியுமா? சொன்னவங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போது இந்த நிகழ்ச்சி பேர் என்ன? பிள்ளையார் பெட்டி. அதையே கொஞ்சம் மாற்றினா பிள்ளையார் பட்டி. அதுதான் அஞ்சாவது படை வீடு. எங்கே இருக்குது? காரைக்குடிக்கிட்ட செட்டிநாட்டில் இருக்குது இல்லையா பிள்ளையார் பட்டி. அங்கே இருக்கிற பிள்ளையாரை பார்த்தீங்கன்னா அது வந்து மோனோலித்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ அதுலேருந்து புடைச்சிற்பம், அதாவது கல்லிலேயே புடைச்சிற்பமாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருடைய உருவம் எவ்வளவு அழகாக இருக்கும் தெரியுமா? ஒரு கையை அழகாக இப்படி கட்டிஸ்தலம் இப்படி இந்த இடுப்பில் வச்சுருப்பார். இன்னொரு கையில் என்ன வச்சுருப்பார்? ரொம்ப பேர் போவோம், கோவிலுக்கெல்லாம் போவோம், சுவாமி கும்பிடுவோம். அவர் கையில் என்ன வச்சுருந்தார்னு பார்க்கல. சில பேர் என்ன சொல்லுவாங்க, அவர் கையில் மாம்பழம் வச்சுருந்தாருங்கம்பாங்க. இல்லை, அவருடைய கையில் ஒரு லிங்கம், சிவலிங்கம் இருக்கும். ஒரு சிவலிங்கம்ங்கிறது எதை குறிக்கிறது தெரியுமா? அன்னையையும் தந்தையையும். அப்பா அம்மாவை உள்ளங்கையில் வைத்து காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையை காட்டுகிறவர் அந்த விநாயகர். அந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் அவ்வளவு அழகான முறையில் உட்காந்துண்டு அப்பா அம்மாவை கையில் ஏந்திட்டு இருப்பார். இந்த கையை இடுப்பில் வச்சுட்டுருக்கிற அந்த கற்பக விநாயகர், கற்பகம்ங்கிறது தேவலோகத்தில் ஒரு விருட்சம், அதுக்கிட்ட என்ன கேட்டாலும் உடனே கிடைக்குமா, அதுபோல தான் இந்த கற்பக விநாயகர் ஐந்தாம் படை வீட்டில் அமர்ந்து கொண்டு அவருக்கு என்ன கேட்டாலும், யார் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய வரமருளும் அற்புதமான விநாயகர். சரி, அஞ்சு படை வீடு பார்த்தாச்சு, இப்போ ஆறாவது என்ன தெரியுமா? திருநறையூர். திருநறையூரா? கேள்விப்பட்டதே இல்லையே. சரி, அஞ்சு படை வீடு பார்த்தாச்சு, இப்போ ஆறாவது என்ன தெரியுமா? திருநறையூர். திருநறையூரா? கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமாம், அந்த ஊரை பற்றிய நல்ல வரலாறு ஒன்று சொல்கிறேன். திருநறையூர் விநாயகர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். அங்கே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நம்பியாண்டார் நம்பி அப்படின்னு ஒரு சிறுவன் இருந்தான். ஒரு நாளைக்கு அவருடைய அப்பா தான் அந்த கோவிலில் பூஜை பண்ணுறவர். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? குழந்தை, நான் வெளியூர் போயிட்டு வந்துடுறேன், நீ இன்றைக்கி என்ன பண்ணுற, பள்ளிக்கூடம் போகிறதுக்கு முன்னால் அம்மா செஞ்சு தர அந்த நைவேத்தியத்தை கொண்டு போய் பிள்ளையாருக்கு படைச்சிட்டு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அர்ச்சனையெல்லாம் பண்ணிடுறியா அப்படின்னு கேட்டபொழுது அந்த குழந்தை நம்பியாண்டார் நம்பி, சரிப்பா நான் செய்கிறேன் அப்படின்னு. சரி, அப்பா ஊருக்கு போன பிறகு இந்த குழந்தை பிரசாதத்தெல்லாம் எடுத்துட்டு பிள்ளையாருக்கு முன்னால் கொண்டு போய் வச்சுட்டு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் சாத்திட்டு, இதோ உனக்கு நைவேத்தியம் அம்மா செஞ்சு கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் சாப்பிடுங்க. அது கல் விக்கிரகம், எப்படி சாப்பிடும்? சாப்பிட்டு தான் ஆகணும், எங்கள் அப்பா கொண்டு வந்து கொடுத்தா மட்டும் நீங்கள் சாப்பிட்றீங்க, ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நிஜமாகவே அதுக்கு கோபம் வந்து அந்த கல்லிலேயே முட்டின்ட்டு மோதிண்டு அழ ஆரம்பிச்சிடுது. நெத்தியில் லேசாக ரத்தம் வந்தது. அப்போ விநாயகர், குழந்தை நில்லு, நம்பி நில்லுன்னு சொல்லிட்டு அவரே வந்து எல்லா பிரசாதத்தையும் சாப்பிட்டாராம். இந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் ஆக்கிட்டதுனால நான் இப்போ எப்படி என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு போவேன், என்னுடைய வாத்தியார் என்னை கோச்சுப்பார் அப்படின்னு அந்த குழந்தை சொன்ன உடனே, உனக்கு என்ன வேண்டும்? ஞானம் வேண்டும், அவ்வளவுதானே. இங்கே வா, ஞானஸ்வரூபன் விநாயகன்கிறதுக்கு இதை விட என்ன சான்று வேணும்? அவரை தூக்கி மடியில் உட்காத்தி வச்சுண்டு காதில் ஞானத்தை போதித்தார். அன்னிலிருந்து அந்த குழந்தைக்கு அப்பேற்பட்ட ஒரு ஞானம். ராஜராஜ சோழன் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அவருடைய அரச சபையில் அவன் வந்து ஒரு மந்திரியாக அவரை வச்சுட்டான். அதாவது மந்திரியினாக்க நாட்டு வளத்தை பார்க்குறவர் இல்லை, நல்ல ஆலோசனைகளை சொல்லக்கூடியவராக அவரை அமர்த்தி கொண்டான். ஒரு நாளைக்கு ராஜராஜ சோழன் சொல்கிறான், சுவாமி நான் எல்லா சிவன் கோயிலுக்கும் போகிறேன், அங்கே ரொம்ப அழகாக பாடுறாங்க. என்ன பாடுறாங்கங்கிறது நான் கேட்டாக்க, இது ஏதோ என்னுடைய பாட்டன் காலத்துலேருந்து நாங்கள் பாடின்னுருக்கோம், என்ன பாட்டுன்னு தெரியாதுங்கிறாங்க. ஆனால் அவனுக்கு அதை கேட்க கேட்க அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. எந்த மாதிரி பாட்டு அப்படின்னு நம்பியாண்டார் நம்பி கேட்டபொழுது ராஜராஜ சோழன் சொல்கிறான், நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. அவ்வளவுதானே ராஜா, நீ கேட்ட பாட்டிலேயே நமக்கு வழி கிடச்சி கொடுத்த, நன்னெறி காட்டுமே எது நமச்சிவாயம். ஆக இது என்னங்கிறத நான் பிள்ளையார்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னாராம். இவர் வந்து நிறையூர் பிள்ளையார்கிட்ட, விக்னேஸ்வரா உன்னை நம்பி நான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பதவி கொடுத்துருக்க, எனக்கு ஞானத்தை கொடுத்துருக்க, இன்னொரு வகையில் நீ உதவி பண்ணணுமே. என்ன தெரியுமா, இந்த ராஜராஜ சோழன் கேட்டானாமே பாடல், அது என்ன? அதுக்கு அந்த விநாயகர் சொன்னாராம், இது எல்லாமே தேவாரங்கள், அதாவது சிவனது அடியார்களால் பாடப்பட்ட ஓலைச்சுவடியில் இருக்குது. இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் சிதம்பரத்தில் இருக்குது, ஆனால் அங்கே போய் நீ அவங்கள்ட்ட கேட்டால் தருவாங்களாங்கிறத பாருன்னு சொன்னாராம். உடனே ராஜா தன்னுடைய படை சேனை எல்லாரையும் அழைச்சிட்டு போய், இவரையும் அழைச்சிட்டு போய், நம்பியாண்டார் நம்பிகளையும் அழைச்சிட்டு போய் சிதம்பர தீட்சிதர்கள்கிட்டெல்லாம் கேட்குறார், இங்கே எங்கேயோ தேவாரம் இருக்காமே, அது எங்களுக்கு பார்க்கணுமே என்ன பொழுது. ஆமாம், தேவாரம் எல்லாம் ஒரு அறையில் வைத்து பூட்டப்பட்டிருக்கிறது, ஆனால் அதில் வந்து முதிரை கைமுத்திரை வச்சு கைச்சாத்து வச்சு அது மூடப்பட்டு விட்டது, இது அவங்களே வந்தாலொழிய திறக்க முடியாது. பாருங்க, அவங்களே வந்தாலொழியே இதை நாங்கள் திறக்க முடியாதுன்னு இவர் திருப்பி தன்னுடைய நிறைய ஒரு பிள்ளையார்கிட்ட போய் கேட்குறார், சுவாமி நீங்கள் சொன்னாப்பிலேயே அங்கே இருக்குது அந்த தேவார பாடல்கள்லாம், ஆனால் நாங்கள் பார்க்க முடியாது, அவங்களே வரணும் அப்படிங்கிறாங்க. அது என்ன, அவர்களை எழுந்தருளை பண் அப்படின்னு சொன்னாராம். எழுந்தருளை பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் உடனே ஓடிப்போய் அந்த கோவில்லையே இருக்கிற நால்வர் சிலைக்கும் அபிஷேகம் பண்ணி மாலையெல்லாம் சாத்தி அழகாக அவங்களெல்லாம் பல்லக்கில் வச்சு ஊர்வலமாக அழைச்சிட்டு வந்து அந்த அறைக்கு முன்னால் நிறுத்திட்டு, இதோ நால்வரும் வந்தாகிவிட்டது, அறை கதவை திறந்தே ஆக வேண்டும்னு, வேறு வழி இல்லை. அவங்க கதவை திறக்கிறாங்க, கதவை திறந்து உள்ளே பார்த்தா ஒரே புத்துமண் மூடி கிடக்கு. அவருக்கு அப்படியே ரொம்ப வருத்தமாக போச்சான், அடாடா அருமையான பாடல்களை எல்லாம் பார்க்கலான்னு வந்தோமே, அடுத்த தலைமுறைக்கு எடுத்து கொடுக்கலாம்னு வந்தோமே அப்படின்ன பொழுது அதில் எண்ணெயை விட்டு அந்த கரையான் புற்றெல்லாம் கலைச்சிட்டு ஏடெல்லாம் ஒன்றொன்னா எடுத்து உதறி அப்படியே பார்த்த பொழுது நிறையா செல்லரிச்சு போச்சேன்னு வருத்தப்பட்ட பொழுது அசரீரியாக ஒரு குரல், உலகத்தோருக்கு எது தேவையோ அதை மட்டுமே வைத்திருக்கிறோம், அப்புறம் என்ன, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே தானே, எது நடக்கிறதோ நல்லதுக்கு தான் அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கணும், அடாடா எழுந்து விட்டோமே அப்படிங்கிற ஒரு வேதனையே எந்த விஷயத்துலையும் வரக்கூடாது. இவர் அந்த ஏடுகளெல்லாம் எடுத்து யார் யாரெல்லாம் பாடியிருக்கான்னு பார்த்தாக்க, திருஞான சம்பந்தர், அப்பர் என்னும் திருநாவுக்கரசர், ஆஹா சுந்தரர், இத்தனை பேர், மாணிக்க வாசகர், இவ எல்லாரும் பாடியிருக்கிறதெல்லாத்தையும் எடுத்து அழகாக அடுக்கி திருமுறைகளை வகுத்தார். இப்போது இன்றைக்கும் நாம் என்ன பண்ணுவோம் கேட்டால், தேவாரம் பாடுறதுக்கு முன்னாலேயே பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கண்பித பில்லணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. இந்த நால்வருடைய துதியை பாடாமல் எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்க மாட்டோம். ஆக இந்த ஆறாவது பிள்ளையார் இருக்கிறாரே, திருநறையூர் படைவீட்டு பிள்ளையார், நமக்கு என்ன தந்திருக்கிறார், இன்றைக்கு எல்லாரும் எல்லா கோவில்கள்லேயும் பாடுறோமே தமிழ் பண், தமிழ் வேதமாகிய தமிழ் திருமுறைகளை தந்தவர் அந்த நறையூர் பிள்ளையார்.
திருநாரையூர் பிள்ளையாரை பற்றி நான் இவ்வளவு விஷயங்கள் சொன்னேனே, அவரோட பேர் என்னன்னு சொன்னேன்னா? சொல்கிறேன், கேட்டுக்கங்க. அவர் பேர் பொல்லா பிள்ளையார். ஆனால் நம்ம மக்களுக்கு லகரம் லகரம் ழகரம் இதெல்லாம் சரியாக வரதில்லை. எல்லாத்துக்கும் ஒன்றா சொல்லிவிடுவாங்க. பொல்லா பிள்ளையார்னாக்க பொல்லாதவர்னு அர்த்தம். பொல்லாத அப்படின்னாக்க உளியால் செதுக்கப்படாத பிள்ளையார்னு அர்த்தம். அந்த காலத்துலலாம் வீட்டில் அம்மி இருக்கும், கல்லூரல் இருக்கும், அதெல்லாம் புளியுவாங்க. புளியறதுனாக்க ஒரு உளியை வச்சு லேசாக தட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் பொல்லாத பிள்ளையார், ஆனால் நல்ல பிள்ளையார். ஆக நம்ம இன்றைக்கி எத்தனை ஊர் போயிட்டு வந்திருக்கிறோம்? 6 படை வீட்டுக்கும் போயிருக்கோம். 6 படை வீடு விநாயகருக்கு உண்டா அப்படின்னு கேட்டவங்களுக்கு இன்றைக்கி நல்ல விடை கிடச்சிருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம்? இன்னும் பல விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். எதில்? இந்த பிள்ளையார் பெட்டி அப்படிங்கிற நிகழ்ச்சியில். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் வணக்கம்.